ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோல ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். ஸோ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா நம்ம அதை ஜிபி அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருப்போம். ஸோ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு டேர்மால இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். அந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் தான் நம்ம இங்க காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கும் நம்ம அதே தான் சொன்னோம், ஆனா அந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் வந்து நமக்கு அங்க காமன் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே ஃபிக்ஸ்டு வேல்யூன்றது காமன் ரேஷியோ. ஸோ காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்னா, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே மாதிரி தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். டிவைட் பண்ணும் போது எல்லா வேல்யூஸும் நமக்கு சேமா இருந்துச்சுன்னா, ஸோ ரேஷியோ எல்லாத்துக்கும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம அதை காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். காமன் ரேஷியோவை டினோட் பண்றதுக்கான லெட்டர் ஆர். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒரு சீக்வன்ஸ் 2, 4, 8, 16 and so on. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, செகண்ட் டேர்ம் 4, தேர்ட் டேர்ம் 8, fourth term 16, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்ட் டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம்னா nth டேர்ம் அப்படி சொல்லுவோம். சோ இதுல லாஸ்ட் டேர்மும் சொல்லலாம் ஆர் nth டேர்மும் சொல்லலாம். சோ ஜெனரலா ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் எப்படி எழுதலாம்னா, a, ar, ar² ar³ and so on. அகைன் நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 2, 4, 8, 16, 32, 64 and so on. So, common ratio எப்படி கண்டுபிடிப்போம்னா, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், 4/2 நமக்கு 2 கிடைக்குது. அண்ட் தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், 8/4 நமக்கு 2 தான் கிடைக்கும். அண்ட் அகெயின் செக் பண்ணணும்னா ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்ட் டேர்ம், அப்போ 16/8 அப்பயும் நமக்கு 2 தான் கிடைக்குது. ஸோ இதுல நமக்கு தெரியுது ரேஷியோ காமனா இருக்கு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2, அதுதான் நம்மளோட காமன் ரேஷியோ. இப்போ இந்த 2 into 2, 2 into 2 square அப்படின்னு நான் எழுதியிருக்கிறது இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டை வச்சு நான் எழுதியிருக்கேன். ஸோ நம்மளோட ஏன்றது எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர்ன்றது காமன் ரேஷியோ. ஸோ இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2, அண்ட் அதுதான் நான் இங்க 2 எழுதியிருக்கேன். அண்ட் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ar. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் 2 தான், காமன் ரேஷியோவும் 2 தான், அதனால தான் நான் இங்க 2 into 2 அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ar². ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 2, ஆர்ன்றதும் 2 தான், ஸோ 2 into 2 square. அந்த மாதிரி நம்மளோட ஜென்ரல் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த ஜென்ரல் டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணி எழுதியிருக்கிறத நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இந்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் கிடைச்சிரும், 2, 4, 8, 16 and so on. ஒன்லி 3 டேர்ம்ஸ் இல்லைனா ஒன்லி 5 டேர்ம்ஸ்னு க்வெஸ்சன்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், a/r, a, ar. இது ஒன்லி 3 டேர்ம்ஸ்க்கு. 5 டேர்ம்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா a/r², a/r, a, ar² ஸோ நம்ம nth டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, tn = ar⁻¹. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம நிறைய சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர்ன்றது காமன் ரேஷியோ, n-1. ஸோ அந்த nன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். 20th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா நம்ம இங்க 20-1, 19 அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஜியோமெட்ரி ப்ராக்ரெஷன்ல இதுதான் பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த காமன் ரேஷியோ ஆஃப் த ஜிபி a⁻¹ (x - y) (ax, ax + y). ஸோ இங்க காமன் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது ஆர். அப்ப நம்ம ஆருக்கான ஃபார்முலா தான் இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஆர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர் தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூமரேட்டர்ல செகண்ட் டேர்ம், டினோமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம். So, a⁻¹ (a⁻¹ (x - y). So, பவர்ல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃப்ராக்ஷன்ல தான் போடுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன எழுதுவோம்னா,
numerator la change aagadhu. Denominator la irukkira a to the power x minus y indradhu a to the power x divided by a to the power y abdingaradhu maarum. Because power la negative sign irundhuchuna namba adha division la da represent pananum. So next step la inge denominator la irukkira a to the power y next step la numerator la multiplication la maarum. So appo namakku a to the power x into a to the power y divided by இங்க இருக்கிற வேல்யூ மாறாது a to the power x. சோ இப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு rன்றது a to the power y. சோ இந்த ரேஷியோ காமனா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான் நம்ம செகண்ட் ஸ்டெப் அதாவது third term divided by second term. சோ r is equals to third termன்றது a to the power x plus y divided by denominatorல a to the power x. சோ எப்பலாம் நமக்கு பவர்ல பாசிட்டிவ் சைனோ ஆர் பவர்ல அடிஷன் சிம்பல் இருந்துச்சுனா நம்ம அதை மல்டிபிளிகேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அது எப்படி மாறும்னா a to the power x into a to the power y. ஸோ டினாமினேட்டரோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும் a to the power x. அகெயின் இந்த வேல்யூ அந்த வேல்யூ கேன்சல் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் a to the power y கிடைக்கும். இதுதான் காமன் ரேஷியோ அப்படின்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச வேல்யூவும் செகண்ட் கண்டுபிடிச்ச வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ நம்மளோட காமன் ரேஷியோ r ஓட வேல்யூ a to the power y. இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் இன் ஜிபி? 1, 3, 9, 27 அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து 729. ஸோ ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது ஏ ஈக்குவல்ஸ் டு ஒன் தெரியும். காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். 3/1 நமக்கு 3 தான் கிடைக்கும். And last term வந்து 729 அதாவது nth term 729. So இப்போ number of terms கண்டுபிடிக்கிறதுனால நம்ம tn is equals to ar to the power n minus 1 அப்படின்ற ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் வேல்யூஸ்லாம். tn ஓட வேல்யூ நமக்கு 729 தெரியும், aக்கு 1 தெரியும் and rக்கு 3னு தெரியும். இப்போ nன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So n minus 1ல அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 729 is equals to 3 to the power n minus 1 அப்படின்ற வேல்யூ இருக்கு. இப்போ ரைட் சைடுல நமக்கு பேஸ் வேல்யூ 3, அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூக்கும் பேஸ் வேல்யூ 3 வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எழுதணும். இப்போ 729 பேஸ் 3 வச்சு எழுதணும்னா 3 to the power 6 பண்ணா நமக்கு 729 கிடைக்கும். ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் பேஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஈக்குவலா வர மாதிரி தான் அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த இடத்துல 2 டு த பவர் n மைனஸ் 1 இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூவையும் நம்ம பேஸ் 2 வச்சுதான் எழுதுறோம். ஸோ இங்க 3ன்றனால நம்ம பேஸ் 3 வச்சு எழுதியிருக்கோம். ஸோ எப்பெல்லாம் பேஸ் ஈக்குவலா இருக்கோ அதாவது பேஸ் காமனா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா பவர்ஸ ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் நமக்கு 3, இங்கேயும் நமக்கு 3. ஸோ பேஸ்ன்றது ஈக்குவலா காமனா இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா பவர்ஸ மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 6 is equals to n minus 1. Base பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். So 6 is equals to n minus 1 கிடைக்குது. And minus 1ன்றது அந்த பக்கம் போனா நமக்கு plus 1 ஆகும். So n ஓட வேல்யூ நமக்கு 7. So number of terms எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குன்னா நமக்கு 7 டேர்ம்ஸ் இருக்கு இந்த ஜிபியில. இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த 9th டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ஜிபி? 2, 6, 18 and so on. ஸோ இந்த ஜிபியில இருந்து நம்ம ஏ எடுக்கலாம் விச் இஸ் 2 அண்ட் ரேஷியோவும் எடுக்கலாம். 6 டிவைடட் பை 2 பண்ணா நமக்கு 3 அண்ட் என்ன்றது கொடுத்துட்டாங்க க்வெஸ்சன்ல 9th டேர்ம். ஸோ என் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9. ஸோ 9th டேர்ம் தான் நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அகெயின் நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9 போடணும், ஏ ஈக்குவல்ஸ் டு 2 போடணும், ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 போடணும். அகெயின் என் மைனஸ் ஒன்னுக்கு 9-1 போடணும். ஸோ 9-1 நமக்கு 8 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல 3/8 பண்ணணும். 3/8 பண்ணா நமக்கு 6561 வேல்யூ கிடைக்கும். அண்ட் அந்த வேல்யூவை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 13,122 அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் அதுதான் 9th டேர்ம் ஆஃப் த ஜிபி. ஸோ இதுதான் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். Fourth question, if x, y, z are in GP, then x minus y by y minus z equals to what? So question la x, y, z
ஜிபி ல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நம்ம ஜெனரலா ஜிபி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஏ ஏ ஆர் ஸ்கொயர். சோ அந்த மாதிரி டம்ஸ் தான் நம்ம ஜிபி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே ஜிபி ல இருக்கிறதுனால நம்ம அந்த டம்ஸ் கூட அதை ஈக்குவேட் பண்ணணும். சோ எக்ஸ் க்கு நம்ம ஏ போடணும், ஒய் க்கு ஏஆர் போடணும், அண்ட் ஜெட் க்கு ஏஆர் ஸ்கொயர் போடணும். இப்போ இதுலயே நம்ம காமன் ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு y divided by x. அதுதான் நம்ம r is equals to y by x னு எழுதிருக்கோம். இப்போ questionல x minus y divided by y minus z. சோ x க்கு நம்ம என்ன வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம்னா a, y க்கு ar, z க்கு ar square. சோ இந்த எல்லா வேல்யூஸையுமே நம்ம questionல கேட்டிருக்க வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணனும். a minus ar divided by ar minus ar square. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணனும்னா காமனா இருக்கிற டம்ஸ் தான் வெளில எடுக்கணும். சோ நியூமரேட்டர்ல பார்த்தோம்னா ஏன்றது காமனா இருக்கு. சோ வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இந்த ஏ வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது ஒன் மட்டும் தான். சோ அதுதான் இங்க ஒன் மைனஸ் இங்க ஏ எல்ல வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது ஆர் மட்டும் தான். சோ அந்த ஆர் தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்ப நியூமரேட்டர்ல நம்ம வெளில எடுத்தது கரெக்டான செக் பண்றதுக்கு நம்ம அகெயின் உள்ள மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் தான் வரணும். சோ ஏ கூட ஒன் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏ தான் வரும், அண்ட் ஆர் கூட மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏஆர் கிடைக்குது. ஸோ நியூமரேட்டர்ல கரெக்டா வந்துருச்சு. இப்போ டினாமினேட்டர்ல காமன் டேர்ம்ஸ் வெளில எடுக்கணும். டினாமினேட்டர்ல ஏவும் காமனா இருக்கு ஆரும் காமனா இருக்கு. ஸோ இப்போ ஏஆர் வெளில எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒன் தான் இருக்கும் மைனஸ் இந்த இடத்துல வெறும் ஆர் தான் இருக்கும். பிகாஸ் ஒரு ஆர் வெளில எடுத்துட்டோம், ரெண்டு ஆர்ல ஒரு ஆர் வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரு ஆர் செகண்ட் ஆர் இருக்கும். அதுதான் நம்ம இங்க ஒன் மைனஸ் ஆர் போட்டிருக்கோம். சோ நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த வேல்யூ டினோமினேட்டர்ல இருக்கிற இந்த ஒன் பை ஆரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மேல அகெயின் ஏஏ கேன்சல் பண்றோம்னா நமக்கு ஒன் பை ஆர் அப்படிங்கறது ஃபைனல் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பிகாஸ் ஒன் பை ஆருக்கு ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் ஒய் பை எக்ஸ்னு. சோ இந்த ஆர் இருக்கிற இடத்துல நம்ம ஒய் பை எக்ஸ் போட்டோம்னா இந்த எக்ஸ்ன்றது நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் பை ஒய். சோ இந்த க்வெஸ்சன்ல எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் மைனஸ் ஜெட்டோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் பை ஒய். இதுதான் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஃபைண்ட் த டென்த் டேர்ம் ஆஃப் த சீரீஸ் 1, 3, 7, 15 அண்ட் சோ ஆன். சோ இப்போ இந்த ஃபிஃப்த் க்வெஸ்சன்ல பார்த்தோம்னா இவங்க ஏபியான்னு கொடுக்கல, ஜிபியா அப்படின்னு கொடுக்கல, வெறும் டென்த் டேர்ம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், ஏபியா ஜிபியான்னு. ஏபியில என்ன பண்ணுவோம்னா டிஃபரன்ஸ் காமனா இருக்கா அப்படிங்கறது பார்ப்போம். சோ இங்க பாத்தீங்கன்னா 3 - 1 நமக்கு 2 கிடைக்குது, அண்ட் 7 - 3 பண்ணா நமக்கு 4 கிடைக்குது. சோ டிஃபரன்ஸ் வந்து காமனா இல்ல, சோ அது ஏபி கிடையாது. அதே மாதிரி இப்போ ஜிபிக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். அந்த கேஸ்ல 3 - 1 பண்ணா நமக்கு 3 கிடைக்கும், 7 - 3 பண்ணா சம் டெசிமல் வேல்யூ கிடைக்கும். சோ இந்த நம்பர்ஸ்ல ரேஷியோவும் காமனா இல்ல. சோ இந்த மாதிரி சம்க்கு என்ன பண்ணனும்னா நம்ம 2 to the power n - 1 இந்த ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியுதா அப்படிங்கறத பாக்கணும். இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இந்த 1ன்றத நம்ம 2 to the power n - 1 வரைய ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2 to the power 1 நமக்கு 2 கிடைக்கும், 2 - 1 பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் டேர்முக்கு பண்ணி பார்த்தோம்னா 2 to the power 2 நமக்கு 4 கிடைக்கும், அண்ட் 4 - 1 பண்ணா நமக்கு 3 கிடைக்குது. சோ செகண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தேர்டுக்கு 2 to the power 3 நமக்கு 8 கிடைக்கும், 8 - 1 பண்ணா 7 கிடைக்கும். 2 to the power 4 பண்ணா 16 கிடைக்கும், 16 - 1 - 15. சோ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்குமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம டைரக்டா 10th டேர்ம்க்கு என்ன பண்ணோம்னா 2 to the power 10 - 1. சோ இந்த ஸ்டெப் பண்ணாலே நமக்கு டைரக்டா 10th டேர்ம் ஆஃப் தி சீரிஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ 2 to the power 10 நமக்கு 1024, அண்ட் 1024 நமக்கு -1 பண்ணா நமக்கு 1023. சோ இதுதான் 10th term of the series. So, எப்பெல்லாம் நமக்கு difference commonா இல்லையோ or ratio commonா இல்லையோ அப்பெல்லாம் நம்ம 2 to the power n - 1 அந்த டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா க்வெஸ்சன்ல கேட்டிருக்கிற நம்பரை டைரக்டா எண்ணுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி
நம்ம ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஃபிஃப்த் குவெஸ்டனுக்கான ஆன்சர். இந்த வீடியோவில் வெறும் நம்ம ஜிபி ஜென்ரலாக தான் பார்த்தோம், அண்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிபியில் சம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அண்ட் அந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வர போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய குவெஸ்டன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஸோ தட் உங்களுக்கு எல்லா குவெஸ்டனுக்கும் சால்வ் பண்ண எடுக்கிற டைம் வந்து கம்மியாக இருக்கும், அண்ட் ஈஸியாகவும் சால்வ் பண்ணி முடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி.